புற்றுநோய் போன்ற வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இளம் பெண்களுக்கு விஞ்ஞானம் இப்போது புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது பதிமூன்று வயது சிறுமியின் சூலகம் அல்லது கருவகங்களில் ஒன்றை அகற்றிய விஞ்ஞானிகள் அதன் திசுக்களை உறை நிலையில் சேமித்து வைத்திருந்து பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீளப்பொருத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதன் மூலம் ஆரோக்கியமான ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது பெயர் விபரம் வெளியிட விரும்பாத கொங்கோவைச் சேர்ந்த அந்த இருபத்தேழு வயது பெண்ணுக்கு பெல்ஜியத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஐந்து வயதிலேயே ஒரு வகையான பரம்பரை இரத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண் எலும்பு மச்சை மாற்று மற்றும் கீமோதெரபி சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அவர் குணமானார் ஆனால் கருவுறுவதற்கான திறனை இழந்தார் எனினும் எதிர்காலத்தில் குழந்தை பேருக்கு தயாராகின்றபோது பயன்படும் என்று அவரது கருவகங்களில் ஒன்றை மருத்துவர்கள் அகற்றி வைத்திருந்தார்கள் குறித்த பெண் பூப்படைய தொடங்கியது முதல் முதலாவது மாத விடாய் வர முன்னதாக திசு அகற்றப்பட்டு பத்து ஆண்டுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கருவகத்தின் இயக்கத்தையும் கருபுறும் திறனையும் மீட்பதற்காக அந்த திசு மீளப் பொருத்தப்பட்டது வயதான பெண்களின் சேமித்து வைக்கப்பட்ட கருவக திசுக்களைக் கொண்டு ஏற்கனவே உலகில் நாற்பது குழந்தைகள் வரை பிறந்திருக்கின்றன ஆனால் முதலாவது மாதவிடாய் வழியாக முன்னரே பெண் பிள்ளை ஒன்றிடமிருந்து அகற்றப்பட்ட கருவகத்தி திசுவை கொண்டு குழந்தை பிறந்திருக்கின்ற முதல் சந்தர்ப்பம் இதுவே குரையோபிரிசர்வேஷன் எனப்படுகின்ற உடல் செல்களை உரைநிலையில் சேமித்து வைக்கும் முறையில் ஈடுபட்டவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர் அவர்களில் இருபது வீதமானவர்கள் சிறார்கள் இதனால் இந்த நடைமுறை மூலம் பெருமளவிலான சிறார்கள் எதிர்காலத்தில் நன்மையடைய முடியும் தாயான மகிழ்ச்சியுடன் புதிய வாழ்க்கையை இப்போது இந்த பெண் அனுபவிக்கிறார் இதே மகிழ்ச்சியை மற்ற பெண்களும் எதிர்காலத்தில் அனுபவிப்பார்கள் என்பதுதான் மருத்துவர்களின் நம்பிக்கை